ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் நைன்த் சயின்ஸ் நியூ புக்கில் தேர்டு டேர்மில் ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டோட பேர் பயன்பாட்டு வேதியியல் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட மூன்றாவது பார்ட்டு இதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா சாய வேதியியலை பற்றி பார்ப்போம் அடுத்து எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா உணவு மற்றும் வேளாண்மை சம்மந்தமாக பார்ப்போம் மூன்றாவது வந்து எதை பார்ப்போம் அப்படின்னா தடையவியல் வேதியியல் அப்படின்னு சொல்லி மூன்று ஹெட்டிங் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சாய வேதியியல் சாய வேதியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனிதர்கள் எல்லாருமே வந்து நிறங்களால ஈர்க்கப்படக்கூடிய வகையில வந்து இருக்கிறோம் ஏதாவது ஒரு கலர் இருக்கு அப்படின்னா அந்த கலர் வந்து நம்மள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வண்ணங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தாவரங்கள் அல்லது தாவரங்கள் இருக்கக்கூடிய பூக்கள் இது எல்லாமே வந்து பல நிறங்களால் இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க இந்த நம்ம பார்க்குறதும் சரி நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களுமே எப்படி இருக்குது அப்படின்னா பல வண்ணமயமான பொருட்களை தான் நம்ம நிறையாவே யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் வந்து நிற எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிற மூட்டிகளை யூஸ் பண்ணுவாங்க அதாவது வேதி பொருட்களை உள்ளடக்கிய அந்த கரிமச் சேர்ம பொருட்களை தான் வந்து நிறமூட்டிகளாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வண்ணப்பூச்சி அதாவது வெள்ளை அடிக்கிறது அல்லது பெயிண்ட் அடிக்கிறது ஏதாவது ஒன்று பொருளுக்கு வந்து கலர் கொடுக்கணும் அப்படின்னா அங்கேயெல்லாம் வந்து வண்ண முட்டிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நாகரிக காலம் தோன்றுன அப்பறந்தே அதாவது கரெக்டாக அந்த இயர் சொல்லணும் அப்படின்னா பத்தொன்பதாவது நூற்றாண்டோட இடைப்பட்ட காலத்தில் இருந்தே நிறைய வண்ண வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இயற்கையாகவே கிடைச்சதாகவே இருந்திருக்கு அதுவும் கனிம நிறமிகளாக இருக்கக்கூடியது கனிம நிறமிகளாக இருக்கக்கூடிய புகைக்கறி மெக்னீசியம் ஹேமடேட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்ண மூட்டிகளை நிறையாவே வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸுகளுக்கு வந்து வண்ணம் ஏத்துறதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த வண்ண மூட்டிகளை நிறையா வந்து முன்னாடி காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க இப்போ நிற மூட்டிகளாக பயன்படக்கூடிய இந்த கரிம சேர்ம

கூடிய அந்த சாயங்கள் அதை எப்படி தயாரிக்கிறாங்க அதை எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அதோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் தரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தரக்கூடிய அந்த பாட பிரிவு தான் என்ன அப்படின்னா சாய வேதியியல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சாய வேதியியல் அப்படின்றது என்ன அப்படின்னா செயற்கையாக இருக்கக்கூடிய சாயங்களை பற்றி படிக்கிறது அதுதான் சாய வேதியியல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த செயற்கை சாயம் தயாரிக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருடம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டபிள்யூஹ் பெர்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் வந்து குயினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து தயாரிச்சுட்டு இருந்திருக்காரு குயினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது இந்த குயினைன் அப்படின்றது நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா மருந்தாக்க வேதியியில் தாவரங்களில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னா குயினைன் தாவரங்களில் இருந்து எடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த குயினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் அந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து இவர் ஈடுபட்டிருந்தப்ப என்ன பொருளாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நீல நிற பொருளாக வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு நீல நிற பொருள் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு சிறந்த சாயம் மூட்டக்கூடிய பொருளாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அதை தான் பிற்காலத்தில் வந்து அணிலின் ஊதா டைரியன் ஊதா மாவென் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழைச்சிருக்காங்க இந்த பெருக்கின் அவர்கள் வந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புக்காக ஒரு காப்புரிமை வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இதோட உற்பத்திகளை நிறையாவே தொடங்கி இருந்திருக்காரு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபதாவது நூற்றாண்டோட தொடக்கம் அதாவது இருபதாவது நூற்றாண்டோட தொடக்கத்தில் இருந்தே செயற்கை சாயங்கள் வந்து என்னென்னா நிறையாவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இயற்கை சாயங்கள் பயன்படுத்திட்டு இருந்தவங்க அதிகமான செயற்கை சாயங்களை வந்து இருபதாவது நூற்றாண்டோட தொடக்கத்திலே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து தொழிற்சாலைகளில் வேதியியல் முறையில் வந்து தயாரிக்கப்படுது அப்படின்றத தான் இந்த உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் அப்படின்னா சாயங்களின் நிறம் மற்றும் அமைப்பு இப்போ நம்ம பார்த்தோம் கரிம சேர்ம சாயங்கள் கரிம சேர்ம சாயங்கள்னு அப்போ கரிம சேர்மங்கள் எல்லாமே வந்து சாயத்தோட இருக்குமா நிறத்தோட இருக்குமான கிடையாது கரிம சேர்மங்கள் எல்லாமே நிறத்தோட இருக்காது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பது நானோ மீட்டரில் இருந்து எழுநூறு நானோ மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அலைநீளம் கொண்ட ஒளியை வந்து உள்ளே ஈர்த்துக்கக்கூடிய சேர்மங்கள் மட்டும்தான் நிறமுள்ளதா இருக்கு இருக்குது இப்போ இந்த கரிம சேர்மங்கள் இருக்குது இந்த கரிம சேர்மங்கள் எல்லாமே நிறமுடையதாக இருக்காது

வந்து உட்கிரகிக்குதா இல்லையா அப்படின்றத வச்சு தான் அந்த கரிம சேர்மம் வந்து நிறமுடையதா நிறம் இல்லாததா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரிம சேர்மங்கள் இந்த கரிம சேர்மங்களோட அமைப்பு இருக்குல்ல அதுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை வந்து ஓட்டோவிட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து விளக்கியிருக்காரு எப்படி அப்படின்னா நிறம் தாங்கி நிறம் பெருக்கி இந்த கொள்கைகளை வச்சு ஓட்டோவிட் அப்படின்றவரும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு வந்து இவர் வந்து விளக்கியிருக்காரு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே சாயங்களோட சிறப்பியல்புகள் வந்து கொடுத்துருக்காங்க நிறமுடைய பொருட்கள் எல்லாமே வந்து சாயங்கள் இல்லை ஒரு பொருள் வந்து நிறமா இருக்கு அப்படின்னா அது வந்து சாயம் கிடையாது இப்ப பச்சை மிளகா பச்சையா இருக்கும் இதே இதுக்கு அந்த பச்சை மிளகாவே கொஞ்சம் பழுத்துருச்சு அப்படின்னா வந்து சிவப்பு கலரா இருக்கும் இதுல இருக்கிறதெல்லாம் சாயம் ஆனா கிடையாது நிறம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து அதுல இயற்கையான நிறங்களும் இருக்கலாம் சிலது வந்து நம்மளே வந்து சாயம் ஏற்றுவோம் சாயங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா வண்ண சேர்மங்கள் வண்ண சேர்மங்கள் இந்த வண்ண சேர்மங்களை வந்து வேதியியல் பிணைப்புகளும் இருக்கும் இயற்பியல் பிணைப்புகளும் இருக்கும் ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கும் அது வேதியியல் பிணைப்பா இருந்தாலும் சரி இயற்பியல் பிணைப்பா இருந்தாலும் சரி இந்த பிணைப்பு மூலமா சாயம் போடணும் அப்படின்னா இந்த பிணைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரெஸ்ஸில் வந்து உறுதியா வந்து பிணைக்கப்படக்கூடிய வகையில வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் சாயங்கள் அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான சிறப்பு பண்புகள் வந்து இருக்கு எப்படி அப்படின்னா இந்த சாயமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிறந்த முக்கியமாக தகுந்த நிறம வந்து இருக்கணும் நெக்ஸ்ட்டு துணிகள் மேலே ட்ரெஸ்ஸு மேலே நேரடியாக ஒட்டுறது அல்லது காரணியோட உதவியினால் துணிகள் மேலே ஒட்டக்கூடியதாக இருக்கணும் ஒன்று ட்ரெஸ்ஸு மேலே ஒட்டணும் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு காரணியை யூஸ் பண்ணி ஒட்டுறோம் அப்படின்னா அது ஒட்டணும் ஒட்டாமல் இருக்கக்கூடாது அது ஒட்டுனா மட்டும்தான் அது ஒரு சாயம் அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒளியோட சீக்கிரமாக முக்கிய வேகமாக வந்து செயல்படக்கூடிய வகையில் அந்த சாயங்கள் வந்து இருக்கணும் நெக்ஸ்ட்டு நீர் பட்டாலோ அல்லது நீர்த்த அமிலங்கள் பட்டாலோ காரம் இதனால என்ன ஆகக்கூடாதுன்னா பாதிக்கப்படக்கூடாது நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து சாயம் வெளுத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல எல்லாம் வந்து என்னன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஒரிஜினல் சாயம் கிடையாது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க நீர் நீர்த்த அமிலங்கள் காரம் இதெல்லாம் பாதிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா மேலும் அறிந்து கொள்வோம்ல நிறைய இயற்கை சாயங்கள் வந்து இருக்கு நமக்கு தெரிஞ்சதே ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹென்னா அதாவது இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மருதாணி செடி இது வந்து ஒரு இயற்கையான சாயம் அப்படின்றத சொல்றாங்க இது எந்த தாவரத்துலேருந்து பெற பெறப்படுது அப்படின்னா லவ் சோனியா இனர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் இருந்து தான் இந்த ஹென்னா வந்து பெறப்படுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் மருதானியோட நிறம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செம்பழுப்பு நிறமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க கையிலே வைக்கிறப்பையும் அந்த செடியோட தரத்தை பொறுத்து அது கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேரியாகும் இது இதை என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இலைகளை பறித்து அதை நல்லா விழுந்துகளாக அதாவது நல்லா மாவாக அரைச்சி கையில் வந்து என்ன செய்வாங்கன்னா மருதாணி வந்து வைப்பாங்க கைகளை வண்ணமாக்குறதுக்கு அதே மாதிரி முடி வளர்கிறதுக்குமே நிறையா இடங்களில் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மருதாணிகளை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத சொல்றாங்க முடிகளுக்குமே நிறத்த கொடுக்கக்கூடியத வகையிலா இருக்குது வெள்ள முடி இருக்கிறவங்களுக்கு இந்த மருதாணி அலையை இலையை அரைச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து நல்ல செம்பழுப்பு செம்பட்ட முடியா வந்து மாறும் இந்த மாதிரி முடிகளுக்கும் நிறமிகளாகவும் கைகளில் வண்ணம் மேத்தக்கூடிய ஒரு பொருளாவும் வந்து இந்த ஹென்னா வந்து பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன பொருள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மஞ்சள் மஞ்சள் இது வந்து நம்ம இந்திய நாட்டில தான் வந்து பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு இயற்கையான அழகு சாதன பொருள் அப்படின்றத சொல்றாங்க இந்த மஞ்சள் வந்து எந்த தாவரத்துல பெறப்படுது அப்படின்னா கர்குமா லங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்துல தான் மஞ்சள் வந்து பெறப்படுது இந்த மஞ்சள் வந்து நம்ம உணவுல பயன்படுத்துவோம் நம்ம அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிருமி நாசனியாக கூட இந்த மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் கொடுத்துருக்காங்க சாயத்துல இயற்கையா இருக்கக்கூடிய சாயங்கள் அப்படின்னா அந்த ஹென்னாவும் மருதாணியை பத்தி கொடுத்துருக்காங்க மூணாவது ஹெட்டிங் என்ன அப்படின்னா சாயங்களோட வகைகளை பத்தி கொடுத்துருக்காங்க சாயங்களோட வகைகள் இப்போ ஏன் இன்றைய காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா சாயங்களுமே எப்படி இருக்குது அப்படின்னா செயற்கையானதாக தான் இருக்குது அவ்வளவுக்கு அவ்வளோவா வந்து யாருமே வந்து இயற்கையான சாயங்களை பயன்படுத்துகிறது கிடையாது அது ஃபுட்டுலையாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ்லையாக இருந்தாலும் சரி செயற்கையான சாயங்களை தான் நம்ம நிறையவே நிறையாவே வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி செயற்கையாக இருக்கக்கூடிய சா இந்த சாயங்கள் எல்லாமே நிலக்கரி தாரில் இருந்து பெறப்பட்டவையாக கூட இருக்கலாம் நிலக்கரி தாரில் இருந்து பெறப்பட்ட கரிம சேர்மங்களில் இருந்து தயாரிக்க படுது அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி நிலக்கரி தார்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சாயங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலக்கரி தார் சாயங்கள் அப்படின்றத சொல்றாங்க இதோட அமைப்பு எப்படி இருக்குது இந்த சாயத்தோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சாயங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க அதாவது அதோட பயன்பாட்டோட அடிப்படையில் அந்த சாயங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் சாயம் என்ன அப்படின்னா அமில சாயங்கள் கொடுத்துருக்காங்க அமில சாயங்கள் பேர்லயே இருக்குது இந்த சாயங்கள் எல்லாமே அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் அதாவது அமிலம் காரம் படிச்சிருப்போம்ல அதில் வந்து அமிலத்தன்மை கொண்டதாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமிலச்சாயங்களை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இருந்து பெறக்கூடிய அது தோல் அதே மாதிரி செயற்கை இலைகளுக்கு வந்து சாயம் போடணும் அப்படின்னா அந்த அமிலச்சாயங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா கம்பளி அதே மாதிரி பட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய புரத நூலிலைகளை வந்து சாயம் ஏற்றணும் அப்படின்னா இந்த அமிலச்சாயங்கள் வந்து பயன்படுத்தப்படுது இந்த அமிலச்சாயங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்ரிக் கமிலம் மஞ்சள் நாப்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பொருட்களை வந்து அமிலச்சாயத்துக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காரச்சாயங்கள் பேர்லயே இருக்கு இந்த வகை சாயங்கள் எல்லாமே வந்து காரத் தொகுதிகளை கொண்டதா இருக்கும் இதுவுமே வந்து தாவரத்தோடையும் விலங்குகளோட நூல் இலைகளை வந்து சாயம் ஏத்துறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா காரச்சாயங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறைமுக சாயங்கள் மறைமுக சாயங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த சாயங்கள் வந்து பருத்தி ஆடையோட இப்போ பருத்தி ட்ரெஸ் இருக்குன்னா அதில் வந்து குறைவான ஈர்ப்புத்தன்மை கொண்டிருக்கும் அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறைவான ஈர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால நேரடியாக வந்து அது மேலே வந்து பயன்படுத்த முடியாது இப்போ மறைமுகம் பேர்லையே இருந்து இருக்குது அதாவது டேரக்டாக இல்லாமல் இன்டேரக்டாக மறைமுகமாக நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் இன்டெரக்டாக வந்து தொடர்பு கொள்வது தான் நம்ம மறைமுகம்னு சொல்லுவோம் இப்போ இந்த மறைமுக சாயம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பருத்தி ட்ரெஸ்ஸு பருத்தி ட்ரெஸ்ஸில் வந்து குறைவான ஈர்ப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்க சாயங்கள் வந்து அது மேல வந்து படிகிறது இல்லை அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா முதல்ல நிற மூன்றிகளோட செயல்படுத்துவாங்க அந்த பருத்தி ட்ரெஸ்ஸை வந்து அல்லது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நிற மூன்றிகளோட செயல்படுத்துவாங்க நிற மூன்றி அப்படின்றது என்ன அப்படின்னா லத்தீன் மொழியில மார்டரே அப்படின்றதுக்கு கடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் நிறமூன்றி அப்படின்றது லத்தீன் மொழியில மார்டரே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்ட்டரை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடிப்பதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இந்த நிறம் மூன்றிகளோட இந்த துணிகளை வந்து சேர்ப்பாங்க அதுக்கு அப்புறமா தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து சாயம் வந்து போடுவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நிறை மூன்றியில் வந்து ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாயங்களை வந்து நம்ம இந்த ட்ரெஸ் மேலே அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையாத கூட்டுப்பொருள் வந்து உருவாகுது அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ நிற வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம் அந்த நிற மூன்றிகள்லாம் என்னென்னவா இருக்குது அப்படின்னா அலுமினியம் குரோமியம் இரும்பு உப்புகள் இது எல்லாமே வந்து நிற மூன்றிகளாக இருக்குது இது இந்த நிறமூன்றிகள் எல்லாமே வந்து என்னென்னா இந்த பொருட்கள் எல்லாமே நிற மூன்றிகளாகவும் பயன்படுது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா அலிசரின் பற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு அலிசரி நெக்ஸ்ட்டு சாயம் என்ன அப்படின்னா நேரடி சாயங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது மறைமுகம் மறைமுகமா ஃபர்ஸ்ட் நிறமூன்றில வச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து சாயம் ஏத்தணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாயங்கள் நேரடி சாயங்கள் அப்படின்றது பருத்தி ரேயான் மீதி இருக்கக்கூடிய செல்லுலோஸ் இலைகளோட ரொம்ப அதிகமான கவர்ச்சியை வந்து உடையதா இருக்கும் மறைமுக சாயங்கள்னா அது வந்து கவர்ச்சி கம்மியா இருக்கும் அதனால நம்ம நிறம் மூன்றியில் வந்து வச்சோம் அந்த நேரடி சாயங்கள்ல அதிக கவர்ச்சி கொண்டதா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதிக கவர்ச்சி இருக்கிறதுனால இது ட்ரெஸ்ஸோட வந்து உறுதியாக வந்து ஒட்டிக்கிறோம் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நேரடியாவே பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நேரடி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா காங்கோ சிவப்பு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன சாயம் பார்க்க போறோம் அப்படின்னா தொட்டி சாயம் சாயம் வந்து எங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பருத்தி இலைகளுக்கு மட்டும்தான் இந்த தொட்டிச்சாயங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பட்டு கம்பளி இலைகளுக்கு வந்து தொட்டிச்சாயத்தை வந்து நம்ம கொடுக்க முடியாது பருத்தி இலைகளில் மட்டும்தான் நம்ம தொட்டிச்சாயத்தை வந்து பயன்படுத்த முடியும் இந்த தொட்டி சாயம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படின்றத சொல்றாங்க இந்த தொட்டி சாயத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டி இந்த பெரிய கலன் வந்து தேவைப்படும் இந்த பெரிய கலனை வந்து என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா தொட்டி அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி தொட்டியில் சாயத்தை வச்சு அது மூலமா பருத்திலையில நம்ம சாயம் அதனால தான் இதோட பேரே தொட்டி சாயம் அப்படின்றத சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துக்காட்டாக சொல்றாங்க இந்த மாதிரி சாயங்களோட வகைகளில் ஃபஸ்ட்டு பயன்பாட்டோட அடிப்படையில் அந்த சாயங்களை வந்து பார்க்குறோம் பயன்பாட்டோட அடிப்படையில் சாயங்களை வந்து அமில சாயங்கள் சாயங்கள் மறைமுக சாயங்கள் நேரடி சாயங்கள் தொட்டி சாயங்கள்னு சொல்லி அஞ்சு பயன்களை வந்து பார்த்துருக்கோம் ரெண்டாவது வகை என்ன வகை அப்படின்னா அமைப்போட அடிப்படையில் சாயங்களை வந்து வகைப்படுத்துறாங்க சாயங்களோட வகைகள் ரெண்டு பயன்பாட்டோட அடிப்படையில் அமைப்போட அடிப்படையில் பயன்பாட்டுக்கு கீழே தான் நம்ம அஞ்சுது பார்த்தோம் இப்போ அமைப்புக்கு கீழே என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அமைப்புக்கு கீழே இந்த சாயங்கள் எப்படி வகைப்படுத்தப்படுது அப்படின்னா சாயம் டைபினைல் மீத்தேன் சாயம் ட்ரைஃபினைல் மீத்தேன் சாயம் தாலியன் சாயம் ஆந்த்ரோ குயினோன் சாயம் இண்டிகோ சாயம் அதுக்கடுத்து சயனின் சாயம் நைட்ரோ மற்றும் நைட்ரசோ சாயம் அப்படின்னு சொல்லி இதோட அமைப்போட அடிப்படையில் அந்த சாயங்கள் வந்து வகைப்படுத்தப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா சாயங்கள் சாயங்கள்னா என்னன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த சாயங்கள்லாம் வந்து சாயங்களை பற்றின படிப்புனா என்னென்னு பார்த்தோம் பயன்பாட்டோட அடிப்படையிலையும் அமைப்போட அடிப்படையிலையும் சாயங்களை வந்து எப்படி வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் பார்த்துருக்கோம் இதுதான் வந்து என்ன அப்படின்னா சாய வேதியியல் நெக்ஸ்ட் ஹெட்டிங் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வேளாண் மற்றும் உணவு வேதியியல் இப்ப வேளாண் மற்றும் உணவு வேதியியல் அப்படின்னா இத பத்தின ஒரு கெமிஸ்ட்ரி தான் வந்து என்ன அப்படின்னா வேளாண் மற்றும் உணவு வேதியியல் ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேளாண் வேதியியல் வேளாண் வேதியியல் அப்படின்றது என்ன அப்படின்னா வேளாணோட உற்பத்திக்கு வேளாண்மை அப்படின்றதுனால என்ன அப்படின்னா உணவுக்கு தான் ஃபஸ்ட்டு வேளாண்மை உணவு தயாரிக்கிறது அதே மாதிரி சுற்றுப்புற சூழலை வந்து கண்காணிக்கிறது முக்கியமாக அதை பாதுகாத்து மேம்படுத்தணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு வேதியியல் பிரிவு தான் என்ன அப்படின்னா வேளாண் வேதியியல் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த வேளாண் வேதியியல் மூலமாக நம்ம உயிர் வேதியியல் வந்து உயிர் வேதியியல் அறிவை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எங்கே அப்படின்னா வேளாண் வேதியியலில் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேளாண் வேதியியல் மூலமாக தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்புனால என்ன நிறைய நன்மைகள் இருக்கு அதே மாதிரி நுண்ணுயிரிகள் பாக்டீரியா வைரஸ் இது மூலமா என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது இதனால சுற்றுப்புற சூழலுக்கு என்ன நன்மை ஏற்படுது தீமை ஏற்படுது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு தான் என்ன அப்படின்னா இந்த வேளாண் வேதியியல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வேளாண் வேதியலோட பங்கை பத்தி கொடுத்துருக்காங்க இந்தியா நம்ம இந்திய நாடு என்ன நாடு அப்படின்னா ஒரு விவசாய நாடு நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டுல உணவு உற்பத்திக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு முக்கியத்துவமே நம்ம நாட்டுல வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உணவு உற்பத்தியில அந்த விவசாயத்துக்கு வந்து நிறைய பங்கு வந்து நம்ம இந்திய நாடு தான் நிறையாவே கொடுத்துட்டு இருக்காங்க இது எப்ப இருந்து நம்ம இந்த மாதிரி விவசாயத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த நிறைய நடைமுறைகளை பின்பற்றிட்டு வர்றோம் அப்படின்னா கிமு ஏழாயிரம் ஆண்டுல இருந்தே நிறைய பாரம்பரிய நடைமுறைகளை வந்து நம்ம இந்திய நாடு வந்து நிறையவே வந்து என்னென்னா கடைபிடிச்சிட்டு வர்றாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாச்சு அந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால நிறையா நகரமயமாதலாச்சு நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா விவசாய உற்பத்தியில் வந்து நிறைய அச்சுறுத்தல்கள்லாம் உண்டாச்சு மக்கள் தொகை அதிகமானாலும் என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சங்கள் வந்து நிறையாவே ஏற்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் பற்றாக்குறை ஏற்படுறப்ப என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த வேளாண் வேதியியலுக்குன்னே சொல்லி ஒரு வழி வந்து வகைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வேதியியலாளர்கள் இது இது முக்கியமாக இந்திய உயிர் வேதியியலாளர்கள் எல்லாருமே அவங்களோட அறிவாற்றலால செயற்கை உரங்கள் மரபணு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேளாண்மைக்கு தேவையான கருவிகள் அதுக்கு எந்த மாதிரி உரங்கள் போட்டால் நல்லா வந்து அந்த செடி வந்து வளரும் ஏதாவது மரபணு மாற்றம் செஞ்சா ஏதாவது ஒரு புதிய ஒரு நன்மையான விளைவு வெ நடைபெறுமா அப்படின்றத நம்ம இந்திய வேதியியலாளர்களும் உயிர் வேதியியலாளர்களும் தான் உருவாக்குனாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க முக்கியமா அந்த வேதியியல் வேளாண்மைக்குன்னு ஒரு வேதியியல் ஏன் வந்துச்சு அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் இந்தியா விடுதலை அடைந்ததுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது மக்கள் தொகை பெருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா நகரமயமாதல் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து நமக்கு உணவு வந்து அதிகமாக தேர்ப்படும் அதுக்காகவே வேதியியலாளர்கள் எல்லாருமே நிறையா அந்த விவசாயத்துக்கு நிறையா உரங்கள் என்னென்ன கருவிகள் பயன்படுத்தலாம் மரபணு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேளாண் வேதியியலோட பங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு தெரியுமால இன்றைய உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் வந்து வேளாண்மை தொழில வந்து ஈடுபடுறாங்க எவ்வளவு அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர் உலகின் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலை வாய்ப்பு அப்படின்னா எது அப்படின்னா இந்த வேளாண்மை உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனிப்பட்ட வேலை வாய்ப்பு எது அப்படின்னா இந்த வேளாண்மை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதியலோட பங்குனா என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்த வேளாண்மை வேதியலுக்குன்னு ஒரு இலக்கு வந்து இருக்கும் ஒரு நோக்கம் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இந்திய வேதியியல் மற்றும் உயிர் வேதியியல் ஆய்வாளர்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த வேளாண் துறையில் செயற்கை உரங்கள் எப்படி மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இந்த மாதிரி நிறையாத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை வேதி வினைகளுக்கான காரணங்கள் அவற்றோட விளைவுகளை இதை விளக்குறது மூலமாக அந்த வினைவுகளை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பை வந்து வெளிப்படுத்துறது அதுக்கான உதவி கட்டுப்பாடுகளை வந்து வழங்குறது இது எல்லாத்தையுமே வந்து வழங்கக்கூடியதான் என்ன அப்படின்னா வேளாண் வேதியியல் அப்படின்றத சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த வேளாண் வேதியியலோட இலக்கு முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவை மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுவும் நிலையான வழியில் வந்து கொடுக்கணும் இந்த வேளாண் வேதியலோட இலக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா நல்ல சத்தான உணவுகள் ஊட்டச்சத்து நிறைந்த அந்த உணவுகளை வந்து மக்களுக்கு நிலையான வழியில் வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஒரு நோக்கமாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் சூழ்நிலை மண்டலத்தை வந்து நம்ம பொறுப்போடு பாதுகாக்கணும் அப்படின்றதான் என்ன அப்படின்னா வேளாண் வேதியோட முக்கிய இலக்கு ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு உணவு கொடுக்கணும் ரெண்டாவது சுற்றுப்புறத்தை பாதுகாக்கணும் தான் இதுதான் வந்து வேளாண் வேதியியலோட இலக்காக வந்து இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நோக்கங்கள் இருக்கிறப்ப நிறையா பிரச்சனைகள் வரும் நிறையா சவால்கள் வரும் அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணுறதுக்காகவே இந்த வேளாண் வேதியியல் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பயிர் மகசூலை வந்து அந்த பயிர்களோட விளைச்சல் அதிகப்படுத்துறது கால்நடைகளை அதிகப்படுத்துறது உணவு தரத்தை வந்து மேம்படுத்துறது உணவு உற்பத்தியான அந்த உற்பத்தி வந்து நமக்கு அதிகமாகவே இருந்தாலும் அதுக்கு ஏற்படக்கூடிய செலவை நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நல்லையா நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே கொண்டதாக தான் இந்த வேளாண் வேதியோட இலக்குகள் வந்து இருக்குது இதுலேயே மூணாவது ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா வேளாண் வேதியியலோட பயன்பாடுகளை வந்து கொடுத்துருக்காங்க வேளாண் வேதியியலோட பயன்பாடுகள் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா வேளாண் பொருட்களோட விளைச்சலை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அதே மாதிரி இந்த பயிர்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நோய்களில் இருந்து நம்ம பயிர் செடிகளை பாதுகாக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த வேளாண் செயல்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் அது முடிஞ்ச அளவுக்கு எளிமையாகவே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய கொள்கைகள் வேதிவினைகள் எல்லாத்தையுமே இந்த வேளாண் வேதியோட பயன்பாடுகளுக்கு கீழே வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா மண் பரிசோதனை மண் பரிசோதனை இதை நம்ம வந்து படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா பயிர் நிலங்கள் எல்லாமே வந்து மண்ணோட தன்மை வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு மண்லையும் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் வேல்யூ வந்து ஒவ்வொரு வகையாக இருக்கும் நமக்கு எந்த பயிர் வந்து எந்த பிஹெச் வேல்யூ இருக்கக்கூடிய மண்ணில் வந்து வளருது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் பயிரிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பயிரை வந்து நம்ம தேர்வு செய்யணும் இந்த மண்ணில் வந்து இந்த பயிர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்வு செய்யணும் அதே மாதிரி நம்ம மண்ணோட தன்மையை வந்து மாற்றுறதுக்கும் நம்ம எதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கருத்தா எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூவை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மண் பரிசோதனை வந்து செய்வாங்க மண் பரிசோதனை மூலமாவே மண்ணோட பிஹெச் மதிப்பு என்ன அதோட அமைப்பு எப்படி இருக்கு அந்த துகள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி எப்படி இருக்கு அப்படின்றது இந்த மண் பரிசோதனையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதான் இங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா மேலும் அறிந்து கொள்வோம்ல உலக சுகாதார அமைப்பு அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அமைப்பு படி பூச்சிக்கொல்லி பூச்சிகள் பூஞ்சை மற்றும் தேவையற்ற தாவங்கள் இதில் எல்லாத்தையுமே அழிக்க பயன்படக்கூடிய வேதிக்கலவையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றத சொல்கிறோம் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒவ்வொரு டெஃபனிஷன் வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து கொடுத்துருப்பாங்க பூச்சிக்கொல்லிகளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூச்சிகள் பூஞ்சை அதே மாதிரி தாவரங்களுக்கு இடையூறு தரக்கூடியது தேவையற்றதாக இருக்கக்கூடியதை அதை நம்ம அழிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தான் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றத சொல்கிறோம் இந்த பூச்சிக்கொல்லிகள் என்ன செய்ய அப்படின்னா நோயை உண்டாக்கக்கூடிய அந்த பூச்சிகளை எல்லாம் கொன்றும் முக்கியமா சொல்லணும் கொசுக்களை அழிக்கிறதுக்கு வேளாண்மை செய்யக்கூடிய சேதப்படுத்தக்கூடிய அந்த பூச்சிகளை கொள்றதுக்கு அந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லிகள் உயிரினத்துக்கும் சரி மனிதர்களுக்கும் தீங்கு தரும் நச்சு பொருளாதான் இருக்குது பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றது அது என்னென்னா இப்போ ஒரு ஒரு பூச்சியை வந்து நம்ம அழிக்கிறோம் ஆனால் அதே செடியில் வந்து வேறு ஒரு நமக்கு நன்மையான ஒரு ஒரு பூச்சியுமே இருக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மண்புழு இருக்குது மண்புழு வந்து மண்புழு வந்து உழவனுக்கு நண்பன் அதுவுமே சேர்ந்து தான் அழிக்கப்படுது பூச்சிக்கொல்லிகள் மூலமாக அப்படின்றதான் சொல்கிறாங்க உயிரினங்களுக்கும் தீங்கா விலையும் அந்த பூச்சிக்கொல்லிகளில் நம்ம மேலே பட்டாலோ நிறைய பேர் விவசாயிகள் வந்து வெக்ஸ் ஆகிறப்ப பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல மனிதர்களுக்குமே தீங்கு தரக்கூடிய நச்சு பொருளா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முறையா வந்து பயன்படுத்தணும் முறையா பயன்படுத்துறதோட இல்லாம அதை வந்து நம்ம முறையா வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க அங்கங்கேயே போட்டுட்டு போயிடக்கூடாது நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்குங்க அதுவும் வந்து தொற்றுங்க அல்லது வேற ஏதாவது ஒரு உயிரினமே வந்து பாதிக்கப்படும் அதை வந்து நம்ம முறையா பயன்படுத்திட்டு முறையா வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயற்கை விவசாயத்தை பத்தி கொடுத்துருக்காங்க வேதியியல் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இது எல்லாமே வந்து பயிர் வளர்ச்சிக்காக பயிரை வந்து பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது இருந்தாலுமே இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா மனிதர்களுக்குமே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு இதாக வந்து இருக்குது எது அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லிகள் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் இயற்கையாகவே தயாரிக்கப்பட்ட உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த உரங்களையே நம்ம பூச்சிக்கொல்லிகளாக வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த இயற்கை வேளாண்மை இந்த இயற்கை வேளாண்மையில் வந்து எந்த ஒரு உரத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கழிவுகள்ல இருந்தே நம்ம இந்த மண்புழு உரத்தை வந்து தயாரிக்கலாம் இது வந்து ஒரு இயற்கை உரமா இருக்கும் இந்த இயற்கை உரத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அது நமக்கு ஒரு இயற்கை வேளாண்மையாகவும் ஒரு இயற்கை விவசாயமாவுமே நமக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதோட பயன்பாடுகளை ஃபர்ஸ்ட் மண் பரிசோதனை பார்த்தோம் மண் பரிசோதனைக்கு கீழமாக மேலும் அறிந்து கொள்வோம்னா ரெண்டு இது பாத்திருக்கோம் என்னன்னா பூச்சிக்கொல்லிகளை பத்தி டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லியிருக்காங்க இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேதியியல் உரங்களை பத்தி பார்க்க போறோம் வேதியியல் உரங்கள் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் உரம்னா என்னது ஊட்டத்தை கொடுக்கணும் தாவரங்களுக்கு ஊட்டம் நல்ல ஒரு சத்தை கூட கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உரங்கள் அப்படின்றத சொல்றோம் தாவரம் வந்து நல்லா வளரணும் நல்லா வளர்ந்தா தான் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான நல்ல ஒரு காய்கறிகள் அதே மாதிரி கீரைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த செடி வந்து நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா ஊட்டச்சத்து வேணும் அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நுண் ஊட்டச்சத்துகளாகவும் இருக்கலாம் பெருமை ஊட்டச்சத்துக்களாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நிலத்தில் வந்து நம்ம உரங்கள் வந்து சேர்ப்போம் அதாவது நம்ம நிலத்தில் வந்து ஒரு சில கூட்டுப் பொருட்களை சேர்ப்போம் அதை தான் நம்ம உரங்கள்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உரங்கள் வேதியியல் பொருட்கள் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வேதியியல் உரங்கள் அப்படின்னா சொல்றாங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா அம்மோனியம் நைட்ரேட்டு கால்சியம் ஃபாஸ்ஃபேட்டு யூரியா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது எல்லாமே வந்து வேதியியல் உரங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு மண்ணோட இயல்பை பொறுத்து அந்த இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு மண் இப்படி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று இந்த பொருட்களை அந்த மண்ணில் இந்த சக்தி இல்லைன்னா அதுக்கான இப்போ நைட்ரஜன் சக்தி இல்லைன்னா நைட்ரஜனை வந்து அதில் வந்து ஒரு உரமாக வந்து பயன்படுத்துவாங்க இல்லை அப்படின்னா இந்த மண்ணில் வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு ஊட்டச்சத்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உரங்களையுமே கலந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க தனியாக வேணும்னா தனியாகவோ அல்லது இந்த உரங்களை வந்து மிக்ஸ் பண்ணியோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா பேதியியல் உரங்கள் மூணாவது ஹெட்டிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகளை பற்றி பார்க்க போகிறோம் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா பயிர்கள் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல பூச்சி புழு இதுகெல்லாம் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்போ இதனால வந்து என்ன ஆகும்னா பயிர் வந்து சேதப்படும் அப்போ வந்து இந்த பூச்சிகளையும் புழுக்களையும் அழிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த பிரச்சனை வந்து தீர்க்கணும் அப்படின்னதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறோம் இதில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து என்னென்ன அப்படின்னா அந்த மருந்து வந்து அதை முக்கியமாக ஹைட்ரோ கார்பன்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹைட்ரோ கார்பன் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குளோரின மேற்றம் அடைஞ்சி அதாவது குளோரின் அந்த வந்து என்னென்னா ஹைட்ரோ கார்பனோட மிக்ஸ் பண்ணுறது அதுதான் குரோ குளோரினம் ஏற்றம் அடைந்த குளோரின் ஏற்றம் அடைந்த ஹைட்ரோ கார்பன்கள் கரிம பாஸ்வேட்டு கார்பமேட் இது எல்லாமே வந்து பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வேளாண் வேதியியலோட பயன்பாடுகளாக இருக்குது என்னென்ன பயன்பாடுகள் அப்படின்னா மண் பரிசோதனை வேதியியல் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லி மூணு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உணவு வேதியியலை பத்தி பார்க்க போறோம் உணவு வேதியியல் உணவு வேதியியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நமக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னா உணவு உடை இருப்பிடம் இந்த மூணுலயுமே முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா உணவு அப்படின்றத சொல்றாங்க மனிதன் வந்து உயிர் வாழணும் அதே மாதிரி விலங்குகள்லையுமே உயிர் வாழணும் அப்படின்னா உணவு வந்து தேவை இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லையுமே நிறைய வேதிப்பொருட்கள் வந்து இருக்கு அது எந்த மாதிரியெல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்றத சொல்றாங்க நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவுகளை மூன்று வகையா வந்து இருக்கு அது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு உடல் வளர்ச்சி உணவுகள் ரெண்டாவது ஆற்றல் அணிக்கும் உணவுகள் மூன்றாவது பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் ஃபர்ஸ்ட் உடல் வளர்ச்சி உணவுகள் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம உடலை வளர்த்துக்கிறதுக்காகவே ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து இருக்கு அதுதான் உடல் வளர்ச்சி உணவுகள் இது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா புரதங்கள் புரதம் நிறைந்த உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றப்போ உடல் வந்து என்னென்னா நல்லாவே வளர்ச்சியாக இருக்கும் அதே ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆற்றல் அளிக்கும் உணவுகள் நம்ம உடலுக்கு வந்து நிறைய ஆற்றல் தேவை அப்படின்னா இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு வந்து நம்மளோட செயல்பாட்டு வந்து என்னென்னா நல்லா செய்கிறதுக்காக நமக்கு ஆற்றல் தரக்கூடியதாக இருக்கும் அது ஆற்றல் அளிக்கும் உணவுகள் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா ஹார்போஹைட்ரேட்டுகள் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் அப்படின்றது நம்ம நோ நம்மளை வந்து நோய் நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறது நுண்கிருமிகள்ல இருந்து பாதுகாக்கிறது இதை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பாதுகாப்பளிக்கும் உணவுகள் அப்படின்றத சொல்றாங்க இந்த பாதுகாப்பு அளிக்கும் உணவுகள் வந்து நமக்கு பத்தாமல் போறப்ப தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் கம்மியாயிருது இந்த பாதுகாப்பு அளிக்கும் உணவுகளுக்கு என்னென்ன எடுத்துக்காட்ட அப்படின்னா விட்டமின்ஸ் தாது உப்புகள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா உணவு வேதியில் இருக்கக்கூடிய மூன்று உணவுகள் உடல் வளர்ச்சி உணவுகள் ஆற்றல் அணிக்கும் உணவுகள் பாதுகாப்பளிக்கும் உணவுகள் நம்ம உடல் வந்து நல்லா சீராக செயல்படணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த மூன்று உணவுகளுமே சரியான விகிதத்தில் நமக்கு வந்து வேணும் இந்த மூன்று உணவு பொருட்களையும் நம்ம சரியான விகிதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவை தான் சரிவிகித உணவு அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட்டு உணவு வேதியியல் அப்படின்றது என்ன அப்படின்னா உணவோட வேதியியல் உணவுல இருக்கக்கூடிய வேதியலை தான் நம்ம உணவு வேதியியல் அப்படின்றத சொல்றோம் இதை எப்படி பகுப்பாய்வு செய்யறது அதை எப்படி இந்த உணவை வந்து பதப்படுத்துறது உணவு கலன்களை இப்போ நம்ம பாட்டில்லையோ அல்லது எதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ நம்ம வாங்குறோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கலன்கள்லாம் அடைச்சி தராங்க அதை வந்து பாதுகாக்கணும் அதே மாதிரி அந்த தரத்துக்கு அந்த தரம் எப்படி இருக்குது அந்த தரத்துக்கான உயிரி ஆற்றலை வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும் இது எல்லாம் எல்லாத்தையுமே உள்ளடக்கியதான் எது அப்படின்னா உணவு வேதியியல் அப்படின்றத சொல்றாங்க இப்போ நம்ம பாக்குற ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா வேளாண் மற்றும் உணவு வேதியியல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வேளாண் சம்பந்தமா ஃபுல்லா பார்த்தாச்சு இப்ப ரெண்டாவது பாக்குறது என்ன அப்படின்னா உணவு வேதியலை பத்தி பார்த்துட்டு உணவு வேதியல உணவுகள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டோம் இந்த உணவு வேதியலுக்கு கீழே இந்த உணவு வேதியல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு பகுப்பாய்வு செய்யறது பதப்படுத்துறது அந்த கலன்களை அடைக்கிறதுன்னு சொல்லி அந்த ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ உணவு வேதியியலுக்குன்னு ஒரு உள் இலக்கு வந்து இருக்குது அந்த இலக்கு என்ன அப்படின்னா அந்த முக்கிய இலக்கு அந்த உணவு வேதியியலோட முக்கிய இலக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா தேவையான அடிப்படையில் தரமான உணவை வந்து கொடுக்கணும் அதுவும் முக்கியமாக நீடித்த வழியில் நிலையான வழியில் மக்களுக்கு கொடுக்கக்கூடியதான் ஒரு முக்கிய இலக்காக வந்து உணவு வேதியியலோட இலக்கு வந்து இருக்குது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உணவு ஆய்வாளர்கள் இந்த உணவை பத்தின அடிப்படையான ஆராய்ச்சியில் முக்கியமாக புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட்டு இதை பற்றினையும் அதே மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம சேர்க்கக்கூடிய வேறு ஏதாவது செயற்கை பொருட்கள் நுண் சேர்மங்கள் நறுமணத்துக்காக நம்ம சேர்க்கக்கூடியது இது எல்லாத்தையும் ஒரு அடக்கிய ஒரு ஒரு தொகுப்பாக தான் வந்து இந்த உணவு வேதியல் இருக்குது இதுக்காகவே வந்து இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இதை பற்றின ஒரு ஆய்வுகளை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து சமீபத்தில் கொழுப்பு மற்றும் சர்க்கரை இதுக்கு பதிலாக வந்து புதிய பொருட்களை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் வந்து புதிதாக வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் உணவு வேதியலோட இலக்கு உணவு வேதியோட இலக்கு வந்து என்ன அப்படின்னா மக்களுக்கு உணவை கொடுக்கணும் அது சத்தான இருக்கணும் தேவையான மக்களுக்கு உணவு கிடைக்கணும் நீடித்த நிலையான வழியில வந்து மக்களுக்கு சேரணும் இதுதான் உணவு வேதியலோட இலக்காக வந்து இருக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த உணவு சேர்க்கைகளை வந்து நம்ம பார்ப்போம் உணவு சேர்க்கை வகைகள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா உணவு பதப்படுத்திகள் நிறமிகள் செயற்கை இனிப்பூட்டிகள் சுவையூட்டிகள் எதிர் ஆக்சிசன் எற்றிகள்னு சொல்லி உணவு சேர்க்கை அந்த உணவு சேர்க்கை வகைகள் வந்து இருக்கு உணவு பதப்படுத்தி என்ன செய்யும் அப்படின்னா நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அந்த நுண்ணுயிரினால ஏதாவது இந்த உணவு வந்து பாதுகா பாதிப்படைதா அப்படின்றதுல இருந்து உணவு பதப்படுத்திகள் பாதிக்க பதப்படுத்துதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா வினிகர் சோடியம் பென்சோசேட் அதுக்கடுத்து பென்சாய் கமிலம் சோடியம் நைட்ரேட் அப்படின்றத உதாரணமா வந்து கொடுத்துருக்காங்க நிறமிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா உணவுக்கு வந்து நிறத்தை குடிக்கக்கூடிய அந்த ஒரு இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிறமிகள் அப்படின்றத சொல்றாங்க நிறமிகளுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா கரோட்டினாய்டுகள் ஆந்தோசயனின் குர்க்குமின் இது எல்லாமே வந்து நிறமைகளுக்கு எடுத்துக்காட்டு செயற்கை இனிப்பூட்டிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா உணவில் வந்து நமக்கு இனிப்பு சுவை வேணும் அப்படின்றதுக்காக இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக நம்ம செயற்கை இனிப்பூட்டிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் என்னென்ன அப்படின்னா சாக்கரின் சைக்ளமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது உதாரணங்களாக கொடுத்துருக்காங்க சுவையூட்டிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா உணவில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சுவையூட்டிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் என்னென்ன எடுத்துக்காட்டோம் அப்படின்னா மோனோசோடியம் குளுட்டோமேட் அடுத்து கால்சியம் டை குளுட்டமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் சுவையூட்டிகளாக நம்ம பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட்டு எது ஆக்சிஜன் எற்றிகள் இது என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பொருள் உணவுப் பொருள் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கெட்டு போயிடும் இதே மாதிரி உலோகங்கள்லையும் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து துருப்புடிச்சி போயிடும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆக்சிஜனேற்றிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியதான் எதிர் ஆக்சிஜனேற்றிகள் இது என்ன செய்யும் அப்படின்னா உணவுப் பொருள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடையாமல் பாதுகாக்கும் அதாவது உணவு வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதா இந்த எதிர் ஆக்சிஜனேற்றிகள் முக்கியமாக இந்த எதிர் ஆக்சிஜனேற்றிகள் நமக்கு என்ன ஒரு பாதுகாப்பு தருது அப்படின்னா நம்ம இதய நோய்க்கில் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியதான் இந்த எதிர் ஆக்சிஜனேற்றிகள் வந்து இருக்குது இதுல இருக்கக்கூடிய அந்த எதிர் எதிர் ஆக்சி நேற்றிகளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கரோட்டின் விட்டமின் சி விட்டமின் இ வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவுகளில் இருக்கக்கூடிய வேதியியல்களை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்னா ஊட்டச்சத்து உணவு சேர்க்கைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையான வேதிப்பொருட்களும் கலந்துருக்கும் செயற்கையான வேதிப்பொருட்களும் இருக்குது இந்த ஒவ்வொரு ஒரு உணவு பொருளுமே என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடலில் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு வேலைகளை செய்யுது ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்துக்களை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா உணவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள்னால் அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து சொல்லலாம் ஊட்டச்சத்துக்கள் என்ன நம்ம உடல் வந்து இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு நம்மளோட செயல்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான உணவுப் பொருள் எது அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து அப்படின்றத சொல்றாங்க ஊட்டச்சத்து அப்படின்றது சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து கிடைக்குது இந்த ஊட்டச்சத்து வந்து ஒன்னு இயற்கையாகவே இருக்கலாம் அல்லது செயற்கையானதாகவும் இருக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா புரதங்கள் விட்டமின்ஸ் தாதுப்புகள் இது எல்லாமே வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஊட்டச்சத்துக்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ரெண்டாவது உணவுச் சேர்க்கைகள் இப்போதான் நம்ம பார்த்தோம் இந்த உணவுச் சேர்க்கைகளோட வகைகள் வந்து நம்ம டேபிளில் பார்த்தோம் ஒரு சில சிறப்பான செயல்பாடுகளுக்காக நம்ம உணவுல வந்து ஒரு சில சிறப்பானது வந்து சேர்ப்போம் இப்பதான் பார்த்தோம் உணவை வந்து பதப்படுத்துறதுக்குன்னு ஒரு சில பொருட்களை சேர்க்கிறோம் நிறத்துக்காக ஒரு சில பொருட்களை சேர்க்குறோம் செயற்கையாவே இனிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு சில பொருட்களை சேர்க்கிறோம் சுவையை அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு சில பொருட்கள் சேர்க்கிறோம் இந்த மாதிரி உணவுல வந்து இன்னும் ஒரு சிறப்பான செயல்பாடு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பாட்டுல சேர்க்கக்கூடிய வேதிப்பொருள் தான் என்ன அப்படின்னா உணவு சேர்க்கைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உணவு வேதியியலில் இவ்வளோதான் உணவு வேதியியல் அப்படின்றதுல மொதல் உணவுகள் என்னென்ன அது மூன்றாக வந்து சொல்லியிருந்தாங்க உணவு வேதியியலோட இலக்கு என்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருந்தாங்க உணவுகளில் வேதியியல் எந்த மாதிரி செயல்படுது அப்படின்றத கொடுத்தாங்க ஒன்று ஊட்டச்சத்துக்கள் இன்னொன்று உணவு சேர்க்கைகள் இதுதான் என்ன அப்படின்னா உணவு வேதியியலும் முன்னாடி பார்த்தது நம்ம வேளாண்மை வேதியியலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு இடையில நமக்கு வந்து மேலும் அறிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம உணவு பதப்படுத்திகள்னு பார்த்தோம் உணவு பதப்படுத்திகள் நிறையாவே நம்ம வந்து நம்ம நார்மல் லைஃப்லேயே நம்ம அம்மாக்கள் யூஸ் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா எண்ணெய் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாப்பாட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா காற்றோட தொடர்பு கொள்றப்ப இப்போ நார்மலாகவே ஒரு சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடு வந்து நம்ம காற்றுலையோ ஈரப்பதத்துலேயோ இருக்குது ஏற்கனவே சாப்பாடு ஈரப்பதமாக தான் இருக்கும் அது இன்னமே காற்றோட தொடர்பு கொள்றப்ப என்னாகும் அப்படின்னா அந்த இல்லை ஆக்சிஜனேற்றம் அடையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா நேராக நேராக கெட்டு போக ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதே தான் அந்த உணவுப் பொருளை வந்து நம்ம எண்ணெயை வந்து நம்ம சேர்த்துருந்தோம் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய அந்த லெவலை வந்து கம்மி பண்ணிடும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவில் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சாதானே நுண்ணுயிர்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் எண்ணெய் குறைச்சிட்டு உணவுல உருவாகக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருளா வந்து எண்ணெய் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க எண்ணெயுமே ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதப்படுத்தியாக இருக்கு இரண்டாவது என்ன அப்படின்னா சாதாரண உப்பு சாதாரண உப்பு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த இறைச்சி அதே மாதிரி காய்கறிகளை வந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக நம்ம உப்பை வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உணவை கெட்டுப்போக செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் உணவை வந்து கெட்டு போகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் காரணம் இது எல்லாமே வந்து நீரில் வந்து வளரக்கூடியதாக இருக்குது ஆனால் உப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீரில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளோட வளர்ச்சியெல்லாம் தடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி ஈஸ்ட்டு பாக்டீரியா இதோட சிதைவுகளை இதோட இது இந்த பாக்டீரியா ஈஸ்டால் உருவாகக்கூடிய அது கெடு தடுக்கக்கூடிய வகையில வந்து இந்த உப்பு வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க மூணாவது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை உப்பு எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் சர்க்கரையும் சர்க்கரை என்ன செய்யும் அப்படின்னா நீரை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நுண்ணுயிர்கள் வளர்கிறத தடுக்குது நீர் இருந்தால் தானே அங்கே வந்து என்னாகும் நுண்ணுயிரிகள் வளரும் இந்த சர்க்கரை என்ன செய்யுதுன்னா நீரை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு அங்கே வந்து நுண்ணுயிரிகள் வளர்றதை தடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பழுத்து அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழுத்து வயல்கள் அதே மாதிரி ஜெல்லிகள் பல பழங்களை ஜாடிகளை திறந்த நிலையில் வச்சிருந்தாலுமே போகாமல் இருக்கிற மாதிரி இந்த சர்க்கரைகள் வந்து செய்யுது அப்படின்றத சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பூந்தொட்டிகள் தண்ணீரோட சர்க்கையை சேர்க்கறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பூக்கள் எல்லாமே கெட்டு போகாம பாதுகாக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க இதை நம்மளே வந்து நம்ம வீடுகளில் டெஸ்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு பூ இருக்கு அப்படின்னா அந்த பூவை வந்து நம்ம லைட்டா இனிப்பான தண்ணியில வந்து போட்டு போச்சோம் போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நார்மலாவே இனிப்பு இல்லாம இருக்கக்கூடிய தண்ணியை விட இனிப்பா இருக்கக்கூடிய தண்ணிகள்ல போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து அந்த பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சர்க்கையிலையுமே என்னோடய இது அப்படின்னா நுண்ணுயிரிகள் வளராமல் தடுக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்கு அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாரில் எண்ணெய் இருக்கு சிட்ரிக் அமிலம் இருக்கு விட்டமின் சி இருக்கு அதாவது அஸ்கார்பிக் அமிலம் இது எல்லாமே வந்து எலுமிச்சை சாரில் வந்து அதிகமாக இருக்குது இதுவுமே என்ன செய்யும் அப்படின்னா நுண்ணுயிர்களோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தும் உணவை வந்து பாதுகாக்கும் முக்கியமாக எலுமிச்சை எல்லாமே அமிலத்தன்மை கொண்ட உணவு எலுமிச்சை ஆரஞ்சு இதெல்லாமே அமிலத்தன்மை கொண்டது அமிலத்தன்மை மூலமாக இதெல்லாமே பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வைட்டமின் சி அப்படின்றது ஆக்சிஜன் ஏற்றத்திலேருந்து தடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது வைட்டமின் சி வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் அடையாமல் தடுக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வினிகர் வினிகரும் எலுமிச்சை சாறம் மாதிரியே தான் அமிலத்தன்மை கொண்டது இதுல ஏன் வந்து அமிலத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமிலம் அசிட்டிக் அமிலம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் நோதித்த சர்க்கரை மற்றும் நீராலான வினிகரானது என்ன செய்யும் அப்படின்னா நுண்ணுயிரிகளை எல்லாத்தையுமே கொன்னுட்டு உணவுப் பொருட்கள் இல்லாமல் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே கெட்டு போகாம தடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீடுகளை நம்ம பார்த்துருப்போம் ஊறுகாய் செய்யறப்ப எல்லாம் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அது ரொம்ப நாள் வந்து கெட்டு கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வினிகர் வந்து ஆட் பண்றாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வினிகர்ல இருக்கக்கூடிய அமிலம்னா என்ன அமிலம்னு தெரிஞ்சுக்கணும் என்ன அமிலம்னா அமிலம் அதே மாதிரி எலுமிச்சி சார்ல இருக்கக்கூடிய அமிலங்கள் என்ன அமிலம் இந்த அமிலங்கள் இந்த பாடங்கள்ல வரப்பதை நம்ம சேர்த்து வந்து படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு கிராம பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நம்ம இந்தியா சீனா இந்த இந்தியாவிலையும் சரி சீனாவிலேயும் இருந்து கிராமம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இயற்கையாகவே ஒரு பதப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து பயன்படுத்துகிறோம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மருத்துவத்துவத்தில் வந்து இது வந்து பயன்படுத்துகிறாங்க இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த கிராமில் என்ன பண்பு இருக்குது அப்படின்னா எது ஆக்சிஜனேற்ற பண்பு இருக்கக்கூடிய பீனாலிக் சேர்மங்கள் வந்து அதிக அளவு இந்த கிராமில் வந்து இருக்குது பீனாலிக் சேர்மங்கள் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிராமில் அதிகமாகவே இருக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் நடக்காம பாதுகாக்கும் அப்படின்றத சொல்றாங்க அதனாலதான் உணவை கெட்டுப்போக செய்யக்கூடிய பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் இதோட வளர்ச்சி வந்து தடுக்கக்கூடிய வகையில அந்த கிராம் வந்து இருக்கு நெக்ஸ்ட் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா உணவுகளை பாதுகாக்க பயன்படக்கூடிய ஆரோமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நறுமண தான் என்ன இருக்குது அப்படின்னா லவங்கப்பட்டை இருக்குது இதுலேயுமே எதுனா ஆக்சிஜனேட்டர் பண்பு வந்து இருக்கு ஆனால் இது தைமஸ் போல எல்லா பாக்டீரியாக்களையுமே அழிக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்காது ஒரு சில குறிப்பிட்ட நுண்ணுயிர்களை மட்டும்தான் அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லவங்கப்பட்டை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதப்படுத்திகள் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எண்ணெய் சாதாரண உப்பு சர் உப்புனாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எலுமிச்சை சாருன்னு வரப்போ நம்ம வினிகரையும் வச்சுக்கணும் கிராம்புன்னு வரப்போ லவங்கப்பட்டையும் வச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் உணவு கெட்டு போகாமல் அந்த உப்பை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிதெல்லாம் வச்சு இதை வந்து நம்ம படிச்சுக்கலாம் இப்போ கருவாடு இருக்கக்கூடிய கருவாடெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா உப்பில் போட்டு வைப்பாங்க அது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு செத்த மீன் செத்து போச்சு அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அல்லது வந்து அழுகி போயிடும் ஆனால் அதை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஒரு பதப்படுத்திகள் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் வந்து என்னென்னா உணவு வேதியில் கொடுத்துருக்கக்கூடிய மேலும் அறிந்து கொள்வோம் என்னென்ன பதப்படுத்திகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உணவு உணவு வேதியிலே உணவு நிறமிகள் வந்து கொடுத்துருக்காங்க உணவு நிறமைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா உணவில் வந்து நமக்கு கலர் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உணவு நிறமிகளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அது இயற்கையான நிறமிகளாகவும் இருக்கும் அது வந்து செயற்கையான நிறமிகளாகவும் இருக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னா உணவுக்கு வந்து நிறத்தை அளிக்கக்கூடியத வகையிலாக இருக்குது அதாவது நிறம் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இந்த நிறத்தை எல்லாமே அதை அதிகப்படுத்தி அது வந்து அது வந்து ஒரு உணவுப் பொருளோட தோற்றத்தையே அழகுப்படுத்த மாதிரி அதோட அந்த தோற்ற தோற்றத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுக்காக நம்ம உணவு நிறமைகள் வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட தர சான்றிதழ்களால் எண்ணெயில் அடக்கமில்லாத அதாவது அதிகப்படியான என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உணவு நிறமை பொருட்கள் எல்லாமே உணவு நிறமைகளாக பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த உணவு நிறமைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது உணவோட அடர்த்தியுமே அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புரோப்பைல் பாறையின் அடுத்து புரோப்பலின் கிளைக்கால் மற்றும் நீர் இது எல்லாமே வந்து உணவு நிறைமைகள்ல இருக்கக்கூடிய அடிப்படையாகவே இருக்கக்கூடிய செயற்கை பொருளாக வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க உணவு வேதியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடல் வளர்ச்சி உணவுகள் உணவு வேதியலோட இண இலக்கு உணவுகளோட வேதியல் அதில் ஊட்டச்சத்து உணவு சேர்க்கைகள் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து மேலும் அறிந்த கொள்வோம்ல என்னென்ன பொருட்கள் உணவுப் பொருட்கள் வந்து நம்ம பதப்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம் இப்போ உணவு நிறைமைகள் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தடையவியல் வேதியியலை பத்தி பார்க்க போறோம் தடையவியல் வேதியியல் அப்படின்றது என்ன அப்படின்னா வேதியியல் கொள்கைகள் மற்றும் நுட்பங்களை முக்கியமாக தடையவியல் இது நம்ம பேரே தெரியுது எங்கே ஏதாவது ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அங்கே விசாரணைக்கு பயன் விசாரணைக்கு போகிறப்ப இந்த தடையவியல் நிபுணர்களை எல்லாம் வச்சு பார்ப்பாங்க முக்கியமாக எங்கேயாவது திருட்டு நடந்துருந்துச்சுன்னா கொலை பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்கெல்லாம் வந்து தடையவியல் துறையினர் வந்து இருப்பாங்க அங்கே வந்து ஏதாவது ஒரு கைரேகை சிக்குதா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குதா அது வந்து பகுப்பாய்வு செய்ய முடியுமா அப்படின்றத அதிக கவனத்துடைய இந்த தடையவியல் வல்லுநர்கள் வந்து நமக்கு தேடி என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க அதுல பயன்படக்கூடிய ஒரு வேதியியல் பிரிவு தான் என்ன அப்படின்னா அந்த தடையவியல் வேதியியல் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இதுல நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குற்ற பின்னணி ஆய்வில் தடையவியல் வேதியியலாளர்களை பத்தி பார்க்க போறோம் இதுல இருக்கிறவங்க வந்து நாலு படிகள்ல வந்து வேலை செய்யறாங்க என்னென்ன அப்படின்னா சான்றுகள் சேகரிப்பு ஆதாரங்களின் பகுப்பாய்வு கலந்து கலந்துரையாடல் கண்டுபிடிப்பின் அறிக்கை அப்படின்னு சொல்லி நாலு படிகள்ல வந்து வேலை செய்யறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சான்றுகள் சேகரிப்பு ஏதாவது கொலையோ கொள்ளையோ எதோ ஒரு பிரச்சனைனாலும் அங்கே ஏதாவது கத்தி இருக்கா வேற ஏதாவது ஒரு கருவிகள் கிடைக்குதா ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்றத முறையான முறையில இவங்க சேகரிப்பாங்க அதுல வந்து வேதியியல் முறையில வந்து தகவல்களை எல்லாத்தையுமே அதிலிருந்து எடுத்துக்குவாங்க இதுதான் வந்து சான்றுகள் சேகரிப்பு ரெண்டாவது ஆதாரங்களின் பகுப்பாய்வு ஆதாரங்கள் அப்படின்னா அந்த குற்றவியல் வழக்கு நடக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ரத்தம் பட்டிருக்கலாம் அல்லது வந்து என்ன டிஎன்ஏ இது எதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்றத ஆய்வு செஞ்சு அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த குற்றம் வந்து யாரால் நடந்துச்சு எந்த டைமில் என்றைக்கு வந்து நடந்துச்சு அப்படின்ற தகவல்களை எல்லாம் கொடுக்குறது தான் எது அப்படின்னா ஆதாரங்களோட பகுப்பாய்வு மூணாவது என்ன அப்படின்னா கலந்துரையாடல் இது என்ன செய்வாங்க அப்படின்னா இதுக்கான தீர்வு வந்து நமக்கு தெரியணும் எதுக்காக செஞ்சாங்க இதுக்கான தீர்வு வந்து என்ன அப்படின்றதுக்காக கலந்துரையாடுவாங்க ஒருத்தவங்க ஒருத்தம் வந்து நல்லா வந்து பேசி அதுக்கான ஒரு குற்றத்துக்கான ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிப்பாங்க அதுல வந்து காவலர்கள் துப்பறிவாளர்கள் தடையவியல் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து கலந்துரையாடுவாங்க இதுதான் வந்து கலந்துரையாடல் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிப்பின் அறிக்கை இவங்க எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அறிக்கை மாதிரி தயார் செய்வாங்க ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கே வந்து சப்மிட் பண்ணுவாங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா கண்டுபிடிப்போட அறிக்கை அவங்க பகுப்பாய்வு செஞ்சது எல்லாத்தையுமே ஒரு அறிக்கை மாதிரி தயார் செய்வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தடையவியல் வேதியியலோட வழிமுறைகளை வந்து பார்க்க போகிறோம் தடையவியல் வேதியியல் அப்படின்ற ஒரு ஒன்று எங்கே ஒரு சிறப்பாக வந்து பங்கு வகிக்குது அப்படின்னா குற்றங்கள் எங்க நடக்குதோ அந்த குற்றத்தோட பின்னணியா வந்து அதை ஆராய்ல ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒன்னா வந்து இந்த தடைவியல் வேதியியல் வந்து இருக்கு முக்கியமாக என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குற்ற விசாரணைக்கு ஒரு விசாரணை வருது அப்படின்னா அங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தடையவியல் ஆய்வுகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அந்த தடைவியல் ஆய்வுகள்ல இருந்து இப்ப நம்ம பார்த்து நான்கு படி நிலைகளில் செஞ்சு அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க தான் சொல்லியிருக்காங்க இதுல என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கைரேகை பதிவு ஏதாவது குற்றம் நடந்துச்சு அப்படின்னா யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கைரேகை இருக்கா இருக்கலாம் அப்படின்றத பார்ப்பாங்க இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா குற்றம் சார்ந்த விசாரணையில் கைரேகை பதிவு தடயம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா மென்மையான மேற்பரப்பு மேற்பரப்பு இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கைரேகையில் ஒளி இல்லாட்டி கருப்பு தூள் இந்த ஒளி வச்சு அடிச்சு பார்ப்பாங்க நம்ம படங்கள் என்ன பார்த்துருப்போம் லைட் அடித்து பார்க்குறது அல்லது என்ன செய்கிறது அப்படின்னா கருப்பு தூளை வந்து தூவி பார்ப்பாங்க இதில் வந்து என்னென்னா இதை வந்து கைரேகை பதிவு இந்த மாதிரி கருப்பு தூளை தூவி பார்க்குறதுனாலையோ லைட் அடித்து பார்க்குறதுனால நம்ம கைரேகையை வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க ஒரு சில நேரங்களில் காசு காசுகள் அதே மாதிரி காசோலைகள் சில ஒரு சில ஆவணங்களில் இருக்கக்கூடிய கைறைகள் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அடிக்கடி மறைஞ்சு போகக்கூடிய வகையில் இருக்குது இதனால இந்த மறைக்கப்பட்ட கைரேகைகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நின்ஹைட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயன்பாட்டெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இந்த நின் ஹைட்ரீன் என்ன செய்யும் அப்படின்னா எப்படியுமே வந்து கையிலையுமே இந்த வேர்வை துளிகள்லாம் இருக்கும் அந்த வேர்வையில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களோட அந்த நின் ஹைட்ரீன் வந்து வினைபுரிகிறதுனால என்னவா மாறும் அப்படின்னா அது வந்து ஊரா ஊதா நிறமாக மாறிடும் இப்போ ஏதாவது பத்திரங்கள் ஏதாவது பேப்பரு காசு நோட்டு இதிலெல்லாம் வந்து கைரேகை இருந்துச்சு அப்படின்னா நின்ஹைட்ரின் யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த நின்ஹைட்ரின் வேர்வையில் இருக்கக்கூடிய அமிலோ அமிலங்களோட வினை புரிஞ்சு அது வந்து ஊதா நிறமாக வந்து மாறிடுது அப்படின்றத தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த கைரேகைகள் மீது இருக்கக்கூடிய சில குறிப்புகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அதிக சக்தியா இருக்கக்கூடிய லேசரோட லேசர் ஒளி இருக்குல்ல லேசர் ஒளியோட வெளிப்பாட்டு மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சயனோ அக்ரிலேட் எஸ்டர்ஸ் வாழையை ஒளிரும் வண்ணச்சாயத்தோட சேர்த்து இந்த ஒரு பொருளை ஒளிரக்கூடிய வண்ணச்சாயத்தோட சேர்த்து அதை வந்து யூஸ் பண்ணுறப்ப கைரேகைகளை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லைட்டு ஒளிகள் இப்போ நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் நம்ம பிடிச்சி குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்மளே அந்த கைரேகைகளை நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி நார்மலாகவே ஃபர்ஸ்ட் வந்து ஒளி அடித்து பார்க்கறது தூள் வச்சு தூவி பார்ப்பாங்க ஒரு சில நேரங்களில் நின்ஹைட்ரீட் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கும் அடுத்தபடியாக வந்து லேசர் ஒளியை வச்சு பார்ப்பாங்க அதுக்கும் சயனோ எஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாலையை வந்து வண்ண சாயத்தோட சேர்த்து கைரேகைகளை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா கைரேகை பதிவு ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயிரியல் அளவீட்டியல் பத்தி பார்க்க போறோம் உயிரியல் அளவீட்டியல் அப்படின்றது என்ன அப்படின்னா மனித உடல்ல இருக்கக்கூடிய உடல் பதிவுகள ஆராயிறது பகுப்பாய்வு செய்யறது இதை பத்தின ஒரு இதுதான் என்ன அப்படின்னா உயிரியல் அளவீட்டியல் நம்ம உடல் பதிவுகள் அதே மாதிரி நம்ம உடல் பதிவுகளில் இருந்தால் அந்த பகுப்பாய்வை அதை வந்து ஆராய்வு செய்கிறது தான் என்ன அப்படின்னா உயிரியல் அளவீட்டியல் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த அளவீட்டியலை என்ன செய்வாங்க அப்படின்னா உடல் பதிவுகள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஏற்கனவே சேமிக்கப்பட்ட மாதிரி பதிவுகளோடு பார்த்து ஒப்பிட்டு வந்து செய்வாங்க ஏற்கனவே கம்ப்யூட்டரில் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த உடல் பதிவுகளை ஏற்கனவே சேவ் ஆகியிருக்குல்ல அதோடு வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அதுதான் வந்து என்ன அப்படின்னா உயிரியல் அளவீட்டியல் இந்த டயக்ராமை பார்த்தா நம்ம நம்ம சொல்கிறது வந்து என்னன்னு புரிஞ்சிருக்கும் ஏற்கனவே கம்ப்யூட்டரில் இருக்க இருக்கிறதோட அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது நெக்ஸ்ட்டு ஆல்ககால் பரிசோதனை ஆல்ககால் பரிசோதனை அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மது வந்து அருந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த பயன்பாட்டு அறிவியல் மூலமாக எளிதாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா ஆல்ககால் வந்து குடிச்சிருக்காங்களா அந்த மது அருந்திருக்காங்களா அப்படின்றத எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அதில் வந்து ஊத சொல்லுவாங்க அதாவது வாகன ஓட்டிகள் எல்லாருமே குடிபோதையில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத எது மூலமாக கண்டறிப்பாங்க அப்படின்றத நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்து பார்த்துருந்தோம் எது மூலமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா எத்தனை ஆளின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை மூலமாக அதை வந்து கண்டுபிடிப்பாங்க எது மூலமாக அப்படின்னா எத்தனை ஆளின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் மூலமாக கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி இந்த பயன்பாட்டு அறிவியல் மூலமாக நம்ம படிக்கிற அந்த பாடமே பயன்பாட்டு அறிவியல் அது மூலமாக நம்ம மருந்து அறிந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம் பொட்டாசியம் டைக்ரோமேட் நீர் மற்றும் வெள்ளி நைட்ரேட்டை கொண்டிருக்கக்கூடிய அந்த குழாய் அந்த குழாய் இருக்கும் அந்த குழாய்க்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அந்த குழாய்க்குள்ளே சல்ஃபியூரிக் அமிலம் பொட்டாசியம் டைக்ரோமேட்டு நீர் வெள்ளி நைட்ரேட் இது எல்லாமே இருக்கக்கூடிய அந்த குழாய்க்குள்ளே என்ன செய்வாங்க அப்படின்னா ஊத சொல்லுவாங்க இந்த மாதிரி ஊத சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வகையில இருக்கும் அதை வந்து ஊத செய்கிறப்ப மதுவில் இருக்கக்கூடிய அந்த அந்த குடிச்சதுல ஆல்கஹால் இருக்கும்ல அந்த ஆல்கஹால் வந்து ஆக்சிஜனேற்றம் அடையும் ஆக்சிஜனேற்றம் அடையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரோமேட்டை அந்த குரோமேட்டை குரோமிக் அயனியா வந்து ஒடிக்கிறோம் ஆல்ககால் ஆக்சிஜனேற்றம் அடைகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா குரோமேட்டை குரோமிக் அயனியா மாத்திரும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா ஆரஞ்சு நிற அயனி வந்து ஆரஞ்சு நிறத்துல இருந்து பச்சை நிறத்துக்கு மாறிடும் இந்த மாதிரி இருக்க நேரத்தில் நம்ம வந்து இவங்க வந்து மது அறிஞியிருக்காங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒளி மின்கலம் உள்ள ஒரு மின் சாதனத்தை பயன்படுத்தி சோதனை கரைசலோட நிறத்தை நம்ம நிலையான கரைசலோட நிறத்தை நம்ம ஒப்பிட்டு நம்ம மது வந்து எவ்வளவு குடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆரஞ்சு நிறத்துலேருந்து இருந்து நிலமா மாறி இருந்துச்சு இப்ப என்ன சொல்றாங்க அப்படினா ஒலி மின்க்கலம் இருக்கக்கூடிய ஒரு மின் சாதனம் ஒரு மின் சாதனம் இருக்கு அந்த மின் சாதனத்தை யூஸ் பண்ணி அந்த மின் சாதனத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படினா ஒலி மின்க்கலம் அதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து குடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சறலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த இந்த மாதிரி சுவாசத்து மூலமாவே நம்ம அந்த குளையில வரது நம்மளோட மூச்சு காத்து அந்த சுவாசத்து மூலமாவே அவங்க ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஆல்க்காலோட அளவை கூட இது மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத தான் இதில வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆழ்கால் பரிசோதனை இதெல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் நிறைய இடங்களை வந்து வச்சு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த குழாயில் வந்து நம்ம ஊதணும் அப்படின்னா அது வந்து நிறம் வந்து சேஞ்ச் ஆகும் இதை வச்சுக்கிட்டே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவு எவ்வளவு குடிச்சிருக்காங்க அப்படின்றத கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால வந்து கொடுத்துருக்காங்க எந்த இரண்டு கைரேகைகளும் ஒரே மாதிரி இருக்காது நமக்கு வந்து டவுட் இருக்கலாம் நம்ம இது உலகத்தில் எவ்வளவோ கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருக்குமே கைரேகை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒத்துப்போகும் நம்ம வந்து பார்த்துருப்போம் உலகத்தில் வந்து ஏழு பேர் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க அல்லது வந்து ட்வின்ஸே பார்த்தோம்னா ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்குமே வந்து கைரேகை வந்து ஒரே மாதிரி இருக்காது இதை வச்சே நம்ம என்ன செய்யலாம்னா அதனால தான் தடையியல் துறைகளை கைரேகைகளாக ஆராயிறாங்க இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம தாயோட வயிற்றுல இருக்கிறப்பையே இந்த கைரேகைகள்லாம் உருவாகியிருக்கும் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன துளைகள் வழியாக சில எண்ணெய் மற்றும் உப்புக்கள் வந்து வெளியேறும் நம்ம விரல்களோட மேலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து இருக்கும் நம்ம உடல் ஃபுல்லுமே வந்து தோள்களில் சின்ன சின்ன துளைகள் வந்து இருக்குது அது மூலமாக தான் எண்ணெய் வியர்வை உப்புக்கள்லாம் வெளியேறும் அதே மாதிரி தான் நம்ம விரல்களோட மேற்பரப்புலேயும் எண்ணெய் உப்புக்கள் வெளியேறும் இந்த எண்ணெய் உப்புக்கள் இதை வந்து நம்ம எதாவது தொடுறப்ப அந்த ரேகைகள் மூலமாக அந்த எண்ணெய் உப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஈரதமான கையை தொட்டு வச்சால் அச்சு பதிதோ அதே மாதிரி நம்ம உடலில் இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் உப்பு அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை தொடுறப்ப அங்கே வந்து அச்சா வந்து பதிஞ்சிருது அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எப்படி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏதாவது ஒரு திங்ஸை தொடரப்ப நம்ம ரேகைகளை எடுத்துடலாம் இதே இது ஒரு துணியை தொடுறப்ப அல்லது வந்து ஏதாவது ஒரு ஒரு விரிப்புகளை தொடுறப்ப அங்கே வந்து கைரேகை எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று இது நமக்கே தெரிஞ்சதுதான் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை தொட்டோம் அப்படின்னா அங்கேயெல்லாம் வந்து நம்ம கைரேகைகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நம்ம கைரேகை எப்படி நம்ம தனித்துவமாக இருக்குது எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நம்ம கைரேகை எப்படி தனித்துவமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம கண் கண்ணில் இருக்கக்கூடிய கருவிலியோட நம்ம நாக்கு அச்சு இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமா இருக்கு யாருக்குமே யாரோடையுமே ஒத்து போகாது அது ட்வின்ஸா இருந்தாலுமே அவங்களுக்குமே ஒத்து போகாது அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தனித்துவமான பண்பை வச்சு ஒரு நபரோட அடையாளத்தையே நம்ம அங்கீகரிக்கலாம் அப்படின்றத தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க இந்த படத்திலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விலங்குகளுக்குமே இந்த காலடி கூட எப்படி இருக்குன்னா வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து இங்க டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப எது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆல்ககாலை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் தடைய நச்சுயிரியல் அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது நச்சுயிரி நிபுணர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கரை முக்கியமா ரத்தக்கரை சிறுநீர் ரத்த வாய்கள் இதுல இருக்கக்கூடிய என்ன சொல்றது நச்சு மருந்துகள் இதெல்லாம் கண்டறியிறதுக்காக இந்த தடைய நச்சுயிரியல் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க தடைய நச்சுயிரியல் அப்படின்றது என்ன அப்படின்னா ரத்தக்கரை ஏதாவது வந்து யூரின் இரத்த வாயுக்கள் இதில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அல்லது மருந்து பொருட்களை கண்டுபிடிக்கிறது தான் தடைய நச்சுயிரியல் இந்த முறையில் வந்து ரத்தம் அதே மாதிரி உமிழ்நீர் விந்துவோட சின்ன பகுதிகள் இதை என்ன செய்வாங்க அப்படின்னா பகுப்பாய்வு செய்வாங்க அதாவது என்சைம் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவாங்க இந்த மாதிரி உட்படுத்துகிறப்ப தான் இதை என்ன செய்வாங்க அப்படின்னா அது யாரோடது எந்த பிளட் குரூப்பு கைரேகை யாரோடது எல்லாத்தையும் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க எது எது பார்த்துருக்கோம் அப்படின்னா இது இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து தடைய வேதியல்ல எந்த மாதிரி கைரேகை கைரேகைன்றதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தடைவியவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆல்ககால் கைரேகை பதிவு பார்த்தோம் ஆல்ககால் பரிசோதனை பார்த்தோம் உயிரியல் அளவீட்டியல் வந்து பார்த்துருக்கோம் என்னென்ன அப்படின்னா வழிமுறைகள் கைரேகை பதிவு உயிரியல் அளவீட்டியல் ஆல்ககால் பரிசோதனை பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயன்பாட்டு வேதியியலோட பயன்கள் வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த பாடம் வந்து பார்த்துருக்கோம் பயன்பாட்டு வேதியியல் இதில் என்னென்ன பயன்கள் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பயன்பாட்டோட பயன்கள் வந்து நிறைய இருக்கு அந்த எல்லாத்தையுமே நம்மளால தவிர்க்கவே முடியாத கூடிய வகையில் இருக்கு நம்ம வந்து இந்த பயன்பாட்டு வேதியியல் மூலமாக நம்ம இயற்கையான இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தாலுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில் நிறையா செயற்கையான பொருட்களுமே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு தரக்கூடிய வகையில் இந்த பயன்பாட்டு வேதியியல் இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்கக்கூடிய வகையில் இந்த பயன்பாட்டு வேதியியல் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பகுதியிலையுமே இந்த பயன்பாட்டு அறிவியல்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு தேர்டு பார்ட்டு மூணுலையும் பார்த்ததும் சேர்த்து நினைவு கொள்கைல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா நானோ கெமிஸ்ட்ரி அப்படின்றது நேனோ பத்தி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் பிரிவு அதாவது நேனோ சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள் அதுல இருக்கக்கூடிய என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க இது எல்லாத்தையும் குடிக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா நேனோ கெமிஸ்ட்ரி ஒரு நானோ மீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்று பை ஒன்று மூணு ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஜீரோ மீட்டரா இருக்கு நெக்ஸ்ட் மருந்தாக்க வேதியியல் அப்படின்றது என்ன அப்படின்னா மருந்துகளை மாதிரி தயாரிக்கிறாங்க அந்த மருந்துகளில் இருக்கக்கூடிய வேதி இயல்பு எப்படி இருக்கு அதோட தன்மை எப்படி இருக்கு செயல்பாடு எப்படி இருக்கு அந்த மருந்தை வந்து நம்ம உயிரினத்துக்கு கொடுக்குறப்ப அங்க வந்து தாக்கம் எப்படி இருக்கு அந்த உயிரினங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு அதோட சிகிச்சைக்கு எப்படி பயன்படுது இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதான் மருந்தாக்க வேதியியல் நெக்ஸ்ட்டு மருந்தை வாங்கக்கூடியவர் அவரோட நலனுக்காக அவங்க உடல் அமைப்பை பற்றி ஆராயிருது அதே மாதிரி அவர் உடல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த நோயோட நிலையை பற்றி ஆராயிருது அந்த நிலையை வந்து மாற்ற முடியுமா அப்படின்றது எல்லாத்துக்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னா மருந்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மின் வேதியல் அப்படின்றது என்ன அப்படின்னா வேதியியலோட ஒரு பிரிவு அந்த வேதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் மின் வேதியியல் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மின் ஆற்றல் வேதியாற்றல் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி கொடுக்கறது தான் மின் வேதியல் மின் வேதியியலில் வந்து நம்ம கால்வானிக் அமிலம் பார்த்தோம் மின் பகுப்பு களம் பார்த்தோம் டேனியல் மின்கலம் பார்த்தோம் இதில் கால்வானிக் மின்கலம் அப்படின்றது வேதியாச்சல மின் ஆச்சலம் மாற்றக்கூடியதா இருக்கு இப்போ நம்ம தேர்டு பார்ட்ல பார்த்தது என்ன அப்படின்னா வேளாண் வேதியியல் வேளாண் வேதியியல் அப்படின்றது வேதியியல் மற்றும் உயிர் வேதியியல் இந்த இதில் இருக்கக்கூடிய அருவை பயன்படுத்தி நம்ம வேளாண்மை வந்து எந்த மாதிரியான நம்ம உற்பத்தி செய்யலாம் அதோட விளைச்சலை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுதான் வேளாண் வேதியியல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மூலப்பொருட்களில் இருந்து உணவு அதே மாதிரி பானங்களை தயாரிக்கிறதுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த வேளாண் வேதியலை பயன்படுத்துறோம்

நம்ம ஃபைனலாக பார்த்தது தடையவியல் வேதியியல் தடையவியல் வேதியியல் அப்படின்றது வேதியியலோட கொள்கைகள் நுட்பங்கள் முக்கியமா குற்றங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் என்ன அப்படின்னா தடையவியல் வேதியியல் அப்படின்றத சொல்றாங்க மொத்தமாக அந்த பாடத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பயன்பாட்டு வேதியியல்ல என்னென்ன மாதிரி வேதியியல்களை நம்ம பயன்படுத்துறோம் அதாவது எந்த மாதிரி பிரிவுகள் இருக்கு அந்த ஒவ்வொரு பிரிவுலையும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்த்தோம் என்னென்ன அப்படின்றது இன்னோட சொல்றேன் நானோ வேதியியல் நேனோ வேதியலை பத்தி பார்த்தோம் மருந்தாக்க வேதியியல் மருந்து சம்மந்தமாக பார்த்தோம் அடுத்து மின் வேதியியலை பத்தி பார்த்தோம் இந்த கால்வானிக் அமிலம் டேனியல் அமிலம் இந்த மாதிரி மின் வேதிய பத்தி பார்த்தோம் கதிரியக்க வேதியியல்னு பார்த்தோம் கதிரியக்க வேதியியல் ஐசோடோப்புகளை பற்றி பத்தி பார்த்தோம் கதிரியக்க வேதியியல்ல ஐசோடோப்புகளை பற்றி பத்தி பார்த்தோம் இடையில சாய வேதியல் பார்த்தோம் நிறமூட்ட கூடிய பொருட்களை பற்றி நம்ம சாய வேதியல் பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேளாண் வேதியல் பார்த்தோம் வேளாண்மையை பற்றி உணவு வேதியல்னு உணவுகளை பற்றி பார்த்தோம் ஃபைனலாக தடையவியல் வேதியல்னு சொல்லி தடையவியல் வே தடையவியல் வேதியலை பற்றி பார்த்தோம் இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்த பயன்பாட்டு வேதியல் இந்த பயன்பாட்டு வேதியல் சம்மந்தமாக எதாவது நான் வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோஸையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதையுமே பார்த்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த பார்ட்ல இருந்து நான் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஸ்டினையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் பேர் வேளாண்மை தொழில ஈடுபடுறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எத்தனை சதவீதம் மக்கள் வேளாண்மை தொழில வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா கைரேகாம் நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி எடுக்கிறப்ப ஒரு சில நேரங்களில் கைரேக்கள் மறைக்கப்பட்டிருது அப்போ எந்த ஒரு ஒரு பொருளால் வந்து எந்த ஒரு பொருளோட பயன்பாட்டெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதான் ரெண்டாவது கொஸ்டின் அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது வந்து ஊதா நிறமாக மாறும் அது என்ன பொருள் அப்படின்றதான் ரெண்டாவது கொஷின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா எத்தனை சதவீத மக்கள் வந்து வேளாண்மை தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா கைரேகைகளில் நம்ம வந்து கைரேகைகள் மறைக்கப்படக்கூடிய நேரங்களில் ஒரு முக்கியமான ஒரு பொருளோட பயன்பாட்டால் நம்ம கைரேகைகளை எடுப்போம் அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வியர்வையில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களோட அது வினைபுரிந்து அது வந்து ஊதா நிறமாக மாற்றிடும் அந்த ஊதா நிறமாக மாற்றக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்றதான் ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் குறிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ